அனைவருக்கும் வணக்கம். மனவள்ளி, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பாதுகாப்பா இருங்க, உடற்பயிற்சிகள் செய்யுங்க, சத்தான உணவுகள் சாப்பிடுங்க. வெளியே போயிட்டு வந்தா கையை நல்லா சோப்பு போட்டு கழுவணும். வெளியே போகும்போது மாஸ்க் அணிஞ்சிட்டு போங்க. ஓகே, படத்துக்கு போமா? நம்ம 5ஆம் வகுப்புல சமூக அறிவியல் பாடப்பகுதியில மூன்றாவது பாடத்தை படிச்சுக்கிட்டு இருக்கோம். பாடம் இது, நமது குடும்பம். முதல்ல ஒரு வகுப்பு பார்த்தோம், அதுல என்ன பார்த்தோம்? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பெயர்கள் எல்லாம் எழுதணும். குடும்பம் என்றால் என்ன படிச்சோம். சமுதாயம் என்றால் என்ன, சமூகம் என்றால் என்ன, இதெல்லாம் நம்ம படிச்சோம் இல்லையா? ஒரு குடும்பத்தினுடைய உறுப்பினர் ஆவது எப்படி என்பதெல்லாம் நம்ம போன வகுப்புல. குடும்பத்தினுடைய அமைப்பு அப்படின்னா என்னது? குடும்பத்துல பல நபர்கள் எல்லாம் இருப்பாங்க, அப்பா அம்மா, குழந்தைகள், தாத்தா பாட்டி இருப்பாங்க. இந்த குடும்பத்துல உறுப்பினர் ஆகுது எப்படி நம்ம படிச்சோம். ஒரு குழந்தை பிறக்கும் போது எனது உறுப்பினர் ஆகுது எப்படி? அவங்களுடைய இரத்த உறவு தானே ஒரு குழந்தை பிறக்கும் போது. குழந்தை இல்லாதவங்க சில பகுதியில இருந்து சில குழந்தைகளை எடுத்து வளர்த்துவாங்க, அதுவும் ஒரு குடும்பம். அவங்களும் அந்த குடும்பத்தோடு உறுப்பினராக மாறிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திருமணம் செய்வதனால குடும்ப உறுப்பினராக மாறிடுறாங்க. இப்படி குடும்பம் இருக்கு. இந்த குடும்பத்துல பல வகைகள் உண்டு. நம்ம குடும்பம் மாதிரி அப்பக்கத்துல இருக்க குடும்பம் இருக்குது. நிறைய நபர்கள் எல்லாம் வேறுபாடு இருக்கும் இல்லையா? சரி, குமார் வீட்டுல, குமார் வீட்டுல எதெல்லாம் பிள்ளைங்க இருக்காங்க? அவங்க தங்கை இருக்குது. அவங்க வீட்டுல வேற யார் இருக்காங்க? அப்பா அம்மா. அவங்க வீட்டுல அப்பா அம்மா, குமாரு, தங்கு மட்டும்தான் இருக்காங்க. பக்கத்துல ரம்யா, ரம்யாவோட வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? அப்பா அம்மா, அண்ணன், தம்பி, அங்க 5 பேர் இருக்காங்க. இப்ப பாத்தீங்களா, 2 பேர் வீட்லயும் எண்ணிக்கையில் வேறுபாடு இருக்கு. இதே மாதிரி உங்க பக்கத்து வீட்டுல பாத்தீங்கன்னா சிலப்போ தாத்தா பாட்டி, வேற யாரு, உங்க அப்பா அம்மா, அண்ணன் தம்பிகள் என இருப்பாங்க. இப்படி பல வகையான குடும்பங்கள் உண்டு. இந்த குடும்பத்தை எப்படி சொல்லுவோம்னா, சிறு குடும்பம், பெரிய குடும்பம், கூட்டு குடும்பம் என சொல்லுவோம். சிறு குடும்பம்னா எப்படி? ஒரு அப்பா அம்மா, இரண்டு குழந்தைகள், அதான் இது சிறு குடும்பம். பெரிய குடும்பம்னா தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, இரண்டு குழந்தைகள், இவங்கெல்லாம் சேர்ந்தது பெரிய கொஞ்சம் பெரிய குடும்பம் இல்லையா? இன்னும் கூட்டு குடும்பம்னாலும், கூட்டு குடும்பமும் நிறைய நபர்கள் இருப்பாங்க. அப்பா அம்மா, அவங்களுடைய அப்பாவுடைய தம்பி சித்தப்பா, அவருடைய மனைவி சித்தி இருக்கலாம், அம்மாவுடைய தம்பி மாமன், அவங்க மனைவி அத்தை, இப்படி அப்பா அம்மாவுடைய நெருங்கிய இரத்த உறவுகளும் சேர்ந்து ஒரு வீட்டில் சேர்ந்து வாழ்றது தான் இது கூட்டு குடும்பம். அதாவது ஒரு வீட்டில் 10-15 நபர்கள் எல்லாம் இருப்பாங்க, அதான் இது கூட்டு குடும்பம். குடும்பத்தினுடைய வகைகள் எத்தனை? 3 வகைகள். 1 சிறு குடும்பம், 2 பெரிய குடும்பம், 3 கூட்டு குடும்பம். இப்ப நமக்கு இத கேள்வி பதிலாடலாம். சிறு குடும்பம் என்றால் என்ன, இல்ல சிறு குடும்பம் என்பது எது அப்படின்னு கேட்டானது? தாய் தந்தை இரண்டு குழந்தைகள் உட்பட்டதே சிறு குடும்பம். அப்படின்னா பெரிய குடும்பம் எனப்படுவதோ? தாய் தந்தை குழந்தைகள் தாத்தா பாட்டி உட்படுவது பெரிய குடும்பம். என்ன கூட்டு குடும்பம்? அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, சித்தப்பா சித்தி, மாமன் மாமி, அவர்களுடைய குழந்தைகள் எல்லாம் சேர்ந்ததுதான் என்னது கூட்டு குடும்பம். 3 வகையான குடும்பங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம வீட்டுல எல்லாம் என்ன குடும்பம் இருக்கு? சிறிய குடும்பம் தான் இருக்கு இல்லையா? அப்பா அம்மா, இரண்டு குழந்தைகள் தான் இருக்காங்க. இந்த கூட்டு குடும்பத்தினுடைய தனித்தன்மை என்னன்னு தெரியுமா? கூட்டு குடும்பத்தில் நிறைய நபர்கள் இருக்காங்க தானே, அப்ப என்ன இருக்கும்? பாதுகாப்பு இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா, அப்பா அம்மா வீட்டுல வேலைக்கு போயிருந்தா பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, இல்லைன்னா வீட்டை பூட்டி தாக்கல கொண்டு போறாங்க. கூட்டு குடும்பம்னா அப்படியா? அங்க யார் இருப்பாங்க? தாத்தா பாட்டி எல்லாம் இருக்கும், குழந்தைகளை பார்த்துக் கொள்வாங்க, பாதுகாப்பு இருக்கும்.
இப்போ ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் வந்தா என்ன சொல்லுவோம், உடனே ஹாஸ்பிட்டல் ஓடிடுவோம் இல்லையா, ஆஸ்பத்திரிக்கு போயிடும். அதே காலத்துல கூட்டு குடும்பமா இருக்கும்போது தாத்தா பாட்டிகள் கை மருந்துகளை குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க, நோய் ஒண்ணு சீக்கிரமா வராது. சத்தான உணவுகள். அப்போ ஒட்டு குடும்பம் சிறந்ததா சிறு குடும்பம் சிறந்ததா? அது கூட்டு குடும்பமே சிறந்தது. நம்முடைய பாடப்பகுதியில பாத்தீங்கன்னா அந்த கொஞ்சம் படங்கள் கொடுத்திருக்கு, சிறு குடும்பம் பெரிய குடும்பம் கூட்டு குடும்பத்தோட படங்கள் கொடுத்திருக்கு, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கீழே பாருங்க, குடும்பம் பல இடங்கள்ல குடும்பம் இருக்கு இல்லையா, நம்ம ஏரியால மட்டும்தான் குடும்பம் இருக்கா இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லையா, நம்ம நாட்டுல மட்டும்தான் குடும்பம் இருக்கா இல்ல, எல்லா நாட்டிலையும் குடும்பம் இருக்கு. எல்லா நாடும் சொல்லும்போது அமெரிக்காவிலயும் குடும்பம் இருக்கு, சவுதி அரேபியாவிலும் குடும்பம் இருக்கு, சிங்கப்பூர்லயும் குடும்பம் இருக்கு, உலகம் முழுவதாக குடும்பங்கள் இருக்கின்றன. குடும்பம் அப்படின்னு ஆங்கிலத்தை சொன்னா ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா நாட்டிலையுமே குடும்பங்கள் உண்டு. அந்த குடும்பங்கள் அந்த படங்கள் கொடுத்துருக்கு பாத்தீங்களா, எல்லா படங்களும் ஒரே மாதிரி இருக்கா, என்னெல்லாம் வேறுபாடு இருக்கு? ஆடைகளில், அவர்களுடைய ஆடைகள்ல வேறுபாடு இருக்கு, அவங்க பேசுற மொழியில வேறுபாடு இருக்கு, அவங்க உண்ணும் உணவுல வேறுபாடு இருக்கு. ஆனா குடும்பம் என்ற அமைப்பு உலகம் முழுவதுமா இருக்குது. இந்த குடும்பத்தை ஒன்றிணைத்து நிறுத்தக்கூடிய சில காரணிகள் உண்டு. என்னெல்லாம்? அன்பு, ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மை, பகிர்ந்து கொள்ளும் தன்மை, இதெல்லாம் தான் எனது ஒரு குடும்பத்தை ஒன்றிணைத்து வைத்திருக்கு. அன்பு இல்லைன்னா குடும்பம் பிடிச்சிருக்குமா? இருக்கா? அன்பு, விட்டுக் கொடுக்கும் தன்மை, பகிர்ந்து கொள்ளும் தன்மை, இதெல்லாம் தான் எனது குடும்பத்தை ஒன்றிணைத்து நிறுத்துகிறது. இப்ப குடும்பத்தை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம போன பாடத்துல குடும்பத்தை பற்றி பார்த்தோம். இப்ப குடும்பத்தினுடைய வகைகள் மூன்று வகைகள் பார்த்தோம், சிறு குடும்பம், பெரிய குடும்பம், கூட்டு குடும்பம். இனி குடும்பத்தை ஒன்றிணைத்து நிறுத்தக்கூடிய காரணிகள் எவை என்பதை பார்த்தோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த கேள்வி பதில்களை நோட்ல எழுதணும். புத்தகத்தை நல்ல ஓரிரு முறை வாசித்து இந்த கேள்வி பதில்களை எழுதணும். மீதி அடுத்த வகுப்புல பார்க்கணும்.